காலேஜில் இவர் குசும் பிடிச்ச பாட்டி மாதவி பொன் மயிலால் அப்படின்னு ஒரு பாட்டு பாடி மாதவின்னு ஒரு பொண்ணு இருக்கு ஹெச்எம் கூப்பிட்டு அடி அடி நடிச்சன். எவன் எவனும் ஷேக்ஸ்பியர் சம்ன்றா மிரண்டு போயிடுறாரு. நமக்கு இந்த அளவுக்கு இங்கிலீஷ்லாம் நமக்கு வராது, இதெல்லாம் நம்ம படித்து ஆகணுமா? பாதியில் அவர் வெளியே வந்துட்டார். யாருக்கு எழுத்து நடையும் அழகாக இருக்கும், நல்லா எழுதுவார், விமர்சனமும் நல்லா கரெக்டாக பண்ணுறாரு அப்படின்ட்டு அவர் கூப்பிட்டு அவரை அசிஸ்டண்டாக சேர்த்துக்கிறார். பாரதிராஜா அவர் சீன் பேப்பர் எல்லாம் இருந்து அப்படியே அந்த ஆற்றுல நழுவி விழுந்துடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே டைரக்டர் கேட்டு என்ன, அவர் பயங்கரமாக கோவப்படுவார். நைட்டே உட்காந்து ஃபுல்லாக எழுதிட்டார். மறுநாள் கொண்டு போய் அப்படி மருண்டு போயிட்டாங்க. ஹாலிவுட் ரேஞ்சுக்கு வந்தீங்க தலைவா, வாங்க. மறுநாள் பார்த்தா பேப்பரில் இந்த படத்தை பார்த்தா 9:00 பண்ணேன்னு சொல்லிட்டாரு. மணி ஒன்று நாடு என்ன தலைவா, நம்ம பண்ண ஒன்றும் சொல்லலையே. பரபரப்பாக திரும்பின பக்கம் அந்த உங்கள் படம் தான் கொண்டாடப்படுது. இப்போ அமைதி படம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரையும் சினிமாவில் வந்து அரசியலுக்கான ஒரு வேற படமே கிடையாது. புரட்சி இருக்கும், கம்யூனிசம் இருக்கும். இந்த படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணுறதுக்கு சென்சார்ட்ட கொடுத்து அந்த படம் ரிலீஸ் ஆகுமா இல்லையான்னு கூட தெரியாது. ஆமாம், 1000 உங்களுக்கு எத்தனை வயசு? 90 வரைக்கும் இருப்பேன். 90 ஒரு சுடுவார்ல சத்யராஜ் ஒரு வேற மாதிரி உருவாக்கியிருப்பார். மாப்பிள்ள அந்த துண்டு பிடி பிடிக்கிறவன் பிளேடு போகிறவன் தான் அரசியல்வாதி அப்படின்னு பாரு. அதுக்கு மேலே லொல்லு பிடிச்ச கவுண்டமணி. இந்த மூணு பேருமே இந்த கோயம்புத்தூர் குசும்பஜ பார்த்தீங்களா, கமலையே வந்து பிடி பிடி பிடிச்சிருப்பார் இவர். விஸ்வரூபம், விஸ்வரூபம் அந்த சமயத்தில் போட்டு பிடி பிடினு பிடிச்சார். கமலை வேறொரு கமல் யார் அப்படிங்கிறது உண்மையாக சொல்லியிருப்பார். உங்களுக்கு சுந்தர்சியை ரொம்ப சொல்வார், இன்னைக்கு வரைக்கும் சொல்வார். யோசிக்கணும் தான், நீ யோசி நீயும் யோசியா அப்படின்பார். ஃப்ரீடம் கொடுத்தே நம்மளை வளர வச்சிருவார். அமைதி படம் மாதிரி ஒரு படம் பண்ணிட்டு எந்த ஒரு ரெகனேஷனுமே இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தா இல்லை. அவர் வந்து அவளுக்கு இவாளுக்கெல்லாம் கொஞ்சம் எதிராக தான் இருந்தார். கமலை சண்டை போடுறோன்னா கமலுடைய ஆட்கள் இவருக்கு இது பண்ணிடுவாங்களா, விருதுக்கு கொண்டு வந்துடுவாங்களா? ஆனால் வந்து கடைசியில் ஈழத்தில் அந்த போர் நடந்துட்டு இருக்கும்போது நான் இறந்துட்டேன் அப்படின்னா அந்த புலிக்கொடி போத்தி என்னை வந்து அடக்கம் பண்ணுங்கன்றதெல்லாம் மாதிரி சில ஈழத்தில் இன்றைக்கும் வந்து அவர் பிறந்தநாள் வந்தாலும் அப்படி நினைவுனாலும் கொண்டாடுவாங்க. ஃப்ரைடே ஃபேக்ட்ஸ் நேர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட சீனியர் ஜேர்னலிஸ்ட் திரு சபிதா ஜோஸ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். சார் மணிவண்ணன் அவரை மாதிரி ஒரு இயக்குனர் பார்க்க முடியாது, ஒரு வசனகர்த்தா பார்க்க முடியாது, ஒரு சிறந்த நடிகரும் பார்க்க முடியாது. அவர் எப்படி இந்த சினிமா துறைக்கு வந்தார், எப்படி இவ்வளோ படங்கள் பண்ணார் அப்படின்றது தான் சார் உங்களுக்கு கிட்ட தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்கள் சார். அவர் வந்து இந்த சூலூர் பக்கத்தில் தான், கோயம்புத்தூரில் சூலூர் பக்கத்தில் தான். அவங்க அப்பா வந்து கம்யூனிஸ்ட்டு, ஏறக்குரிய டிஎம்கே பெல்ட்டு இந்த மாதிரி தான் இருந்தது. இவருக்கும் கொஞ்சம் அந்த கோயம்புத்தூர்காரங்களுக்கே சில குசும்புகள் நிறைய உண்டு. இவரும் சத்யராஜும் அப்போவே மீட் பண்ணிக்கிட்டாங்க. சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னே வந்து காலேஜில் மீட் பண்ணிட்டாங்க. காலேஜில் மீட் பண்ணும்போது சத்யராஜா வடிவமைச்சது இவர் தான். இவர் தான் வந்து அப்போ வந்து இவர் கேட்குறாரு, சார் எந்த கோர்ஸ் போனால் நல்லாயிருக்கும்னு கேட்குறாரு இவர்கிட்ட சத்யராஜிட்ட. இவர் அந்த ஊரில் அந்த காலேஜில் இவர் குசும் பிடிச்ச பாட்டி. அங்கேயே வந்து உங்களுக்கு மாதவி பொன் மயிலால் அப்படின்னு ஒரு பாட்டு பாடி, மாதவின்னு ஒரு பொண்ணு இருக்குது தெரியல இவங்க பாட்டு பாடிட்டாங்க. அப்புறம் ஹெச்எம் கூப்பிட்டு அடி அடி நடிச்சன் அனுப்புனா அந்த மாதிரி இவருடைய செட் அது அந்த மாதிரி ஒரு குசுமான பாட்டிங்க. இவர்கிட்ட கேட்ட உடனே அட்வான்ஸ் அங் இங்கிலீஷ்னு ஒன்று படிங்க சார். அதாவது அட்வான்ஸ் சார், நான் இந்த கோர்ஸ் அட்வான்ஸ் இங்கிலீஷ்னு ஒன்று இருக்குது, அது எடுத்துட்டுமா சார்? அட்வான்ஸ் இங்கிலீஷ்னால் என்ன சார்? அதான் சார், 100 கடன் கேட்குறோம், அட்வான்ஸாக கேட்குறோம் இல்லை சார், அந்த மாதிரி தான் தாதிபர். அட்வான்ஸ் இங்கிலீஷ்னா என்ன அப்படின்னு சொன்ன உடனே அட்வான்ஸ் இங்கிலீஷ். ஆமாம் சரி, இவரும் ஓகே அப்படி தான் போடுறதுக்கு இவர் நினைச்சிட்டு ஓகேன்னு பண்ணிட்டு அப்புறம் போயிட்டு கிளாஸுக்கு போய் உட்காரும்போது தான் ஷேக்ஸ்பியர் அவங்க இவங்க வர்றாங்க. ஒரு மண்டை காலியாக இருக்குது, என்னடா இது, எவன் எவனும் ஷேக்ஸ்பியர் சம்ன்றா, அவன் பைரன்றா, இவன் என்னென்னமோ வருதுன்னு இவர் மிரண்டு போயிடுறாரு. நமக்கு இந்த அளவுக்கு இங்கிலீஷ்லாம் நமக்கு வராது, இதெல்லாம் நம்ம படித்து ஆகணுமா அப்படின்னு போயிட்டு ஒரு கட்டத்தில் பார்த்து பாதியில் அவர் வெளியே வந்துட்டார். வெளியே வந்து அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு பாரதி ராஜாவுடைய படங்களை பார்த்து விமர்சனம் பண்ணி எழுதுகிறார். இந்த மாதிரி நல்லா இருக்குது, இந்த படங்கள் இந்த சீன் இந்த மாதிரி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இவருடைய எழுத்து நல்லா அழகாக இருக்குது, எழுத்து நடையும் அழகாக இருக்கும், நல்லா எழுதுவார், அழகாக இருக்குது, விமர்சனமும் நல்லா கரெக்டாக பண்ணுறாரு அப்படின்ட்டு அவர் கூப்பிட்டு அவரை தன்னுடைய அசிஸ்டண்டாக சேர்த்துக்கிறார். பாரதி ராஜா அவரை கூப்பிட்றார், அவருடைய அசிஸ்டண்டாக வந்து அப்படியே அப்படியே வர்றாரு. அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு நிகழ்கள் படத்துடைய கதை யோசனை எழுதுகிறார். இவரோட கதை அப்படின்ற எழுதுகிறார். அந்த படம் பெருசாக போகலை. பிறகு தான் உங்களுக்கு வந்து ஒரு மறுபடியும் ஒரு பெரிய இதாக உருவாக்கணும் அப்படின்னு தான் அலைகள் ஓய்வுறாங்க. அது அவர் தான் கதை விஷயம் பண்ணுறாரு. அப்போ வந்து அலைவல்கள் ஓய்வதில் இவர் பெரிய ஒரு பிரேக் கிடைக்கும். ஏன்னா நிகழ்வுகள்லையும் ஒரு டிஃப்ரெண்ட்டான இது.
நிழல்களில் தான் உங்களுக்கு வைரமுத்து வர்றாரு. நிழல்களில் தான் அந்த இவர் சந்திரசேகர் இவங்கெலாம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. பாடல்லாம் நல்லா இருக்கு. அன்றைக்கி ஒரு வேலையில்லா திண்டாட்டத்தை சார்ந்து ஒரு பண்ண படம், அது பெருசாக போகலை. ஆனாலும் கூட உங்களுக்கு அடுத்தடுத்து அவர் வந்து அந்த அலைகள் ஓய்வதில் மிகப்பெரிய இதாகுது. ஒரு நல்ல ஞாபக சக்தி கொண்டவர். ஒரு இது சொல்லுவாங்க, ஒரு காட்சி ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு சீன் ஆற்று பக்கத்தில் எடுக்கும்போது இந்த இதில் அந்த சீன் பேப்பர்லாம் இருந்து அப்படியே அந்த ஆற்றுல நழுவி விழுந்துடுச்சு அப்படின்னு சொன்னவுடனே அடுத்து அதில் தான் நிறைய இருக்குது, என்னென்ன சீன் தெரியல இவருக்கு, என்ன பண்ணுறேன் தெரியல அப்படின்னு. அவங்க நீ என்ன இப்படி ஆகிடுச்சு, என்ன பண்ணுறது டைரக்டர் கேட்டு, என்ன அவர் பயங்கரமாக கோபப்படுவார், கூப்பிட்டா என்ன பண்ணுறது சொன்னால் நைட்டே உட்காந்து ஃபுல்லாக எழுதிட்டாங்க. நைட்டே உட்காந்து எல்லாமே அப்படி ஞாபகப்படுத்தி எழுதி மறுநாள் கொண்டு போய் அப்படி மறுண்டு போயிட்டாங்க அசிஸ்டன்ஸ். அந்த மாதிரி அந்தளவுக்கு ஒரு நினைவாற்றல் உள்ளவர். அதனால் உங்களுக்கு வந்து அந்த நினைவாற்றல் அது அவரை தான் சில சினிமாவில் ஒரு இதை உருவாக்குனவர். எல்லோருமே ஒரு டைரக்ட் டயலாக் உட்பட எல்லாமே எழுதிட்டு தான் ஒரு புக்கோடு போவாங்க. ஒவ்வொருத்தருக்கு கமலே ஒரு படம் டைரக்ஷன் பண்ணுறாருன்னா என்ன பண்ணுவார்னா, முதல் நாளே ஒரு ரெண்டு நாள் ஒரு நாள் முன்னாடியே உங்களுக்கு அந்த சீன் பேப்பர் போயிடும், நீங்கள் பேச வேண்டிய டைலாக் இது இந்த மாதிரி சீன் அப்படின்னு. ஒவ்வொருத்தருக்கு கமல் தான் சினிமாவுக்குள்ளே அந்த கம்ப்யூட்டர் கொண்டு வந்தார் முதல் முதல்ல. அதுக்கு முன்ன வரைக்கும் கம்ப்யூட்டரில் பேப்பர் அதெல்லாம் தரது எழுதி தான் கொடுப்பாங்க இல்லை சொல்லுவாங்க, கமல் தான் அது பண்ணுறாரு. இந்த மாதிரி பேப்பர்லாம் வரல, இந்த பேப்பர்லாம் உட்காந்து எழுதி மறுபடியும் பேப்பர் இது பண்ணுறாரு. அந்த அளவுக்கு நினைவாற்றல். அதே மாதிரி இவர் சினிமாவுக்குள்ளே வரும்போது என்ன பண்ணுறாருன்னா, டைலாக் அங்கே தான் எழுதுவார் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து. இப்போ அதுக்கான டைலாக் அப்போ தான் சொல்லுவார். அதுக்கு முன்னே அந்த டைலாக் என்ன சொல்லுங்கள் அப்படி மனப்பாடம் பண்ணான்னா கிடையாது. அவர் வந்து சொல்லுவார், ஆன் த ஸ்பாட் தான் அப்படி தான் சொல்லுவார். மோகனே சொல்லுவார், மோகனுடைய படத்தில் தான் இவரை இன்ட்ரடியூஸ் ஆனார். இந்த கோபுரங்கள் சாகிப் அதுதான் அந்த படம் தான் அவருக்கு பெரிய பிரேக் கொடுத்து பெருசாக வருது. அதனால் மோகன் இவர் மேலே ஒரு நல்ல சாஃப்ட்டு, மோகனுக்கு நல்ல பிடிக்கும். மோகன் வந்து இவருடைய படம் தான் பண்ணியிருக்காரு, பண்ணதை வெள்ளி விழா ஹீரோங்கிறனால இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருப்பார். மோகன் இவருக்கும் மனோபாலவுக்கும் அவர் தான் கொடுத்துருப்பார். ரெண்டு பேரும் உருவாக காரணமாக மோகன் இருந்திருப்பார். மோகன் சொல்லுவார் இந்த மாதிரி அவர் ஸ்பாட்டில் வருவார், ஸ்பாட்டில் தான் எழுதுவார். அதே மாதிரி ஆர் சுந்தரராஜன் வந்து ஸ்பாட்டில் வந்து யோசிச்சுட்டு இருப்பார், திடீர்னு அந்த பாடல் அவரே பாடிட்டு இருப்பார், இந்த பாடல் இப்படி தான் வரணும் அப்படிம்பார். அப்படி இவங்களுக்குள்ள அந்த அதே மாதிரி சத்யராஜ் வரும்போது சத்யராஜ் இவர்கிட்ட அப்போ வந்து சின்ன சின்ன விஷயங்கள் நடிச்சிட்ருக்கார். அப்போ வந்து ஒரு படத்துக்கு 500 ரூபா சத்யராஜுக்கு, படம் முடிஞ்ச பிறகு தான் கொடுப்பாங்க. வருஷத்துல ஆர்டிஸ்டா புக் பண்ணதுக்கு 500 ரூபா தான் அவருக்கு சம்பளம், அவ்வளவுதான். ஓகே, அவர் தான் ஒரு முறை சொல்றாரு, இவர்கிட்ட வந்து சொல்றாங்க கல்யாணம் பண்ணிக்கங்க லைஃப் பெருசா போகும். ஏங்க வருஷத்துக்கு 2 படம் பண்ண ஒரு படத்துக்கு 500 ரூபா, என் பொண்டாட்டியை வந்து எனக்கு வந்து இங்க வீட்டு வாடகையே 80 ரூபா வாடகை, டிநகர்ல தான் வாடகை, ஒரு ஏதோ ஒரு இதுல இருந்தார், படுத்தாலே கால் வெளியே போயிடும் போல இருக்கு, அந்த மாதிரி ஒரு சின்ன ரூமும் 80 ரூபா வாடகையில நானே எதிர்க்கேன், மாத வருஷத்துக்கு 2 படத்தை நடிக்கிறேன், 1000 ரூபா வருது, எனக்கே இதாகாது, எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு சொல்கிறார். இந்த மாதிரி சூழலில் தான் அவர் வந்து சின்ன சின்ன படங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது மணிவண்ணனுடைய நட்பு கிடைக்குது. மணிவண்ணன் கூட இப்போது போய் டிஸ்கஷன்லாம் உட்கார்றாரு. இவர் ஒரு ஒரு நமக்கு நடிகர வாய்ப்புகள் வராது போடுறதுக்கு டிஸ்கஷனில் உட்காந்து ஒரு டைரக்டர் ஆகிடலான்னு நினைக்கிறார். அந்த மாதிரி தான் அவர் மணிவண்ணன் கூட போய் டிஸ்கஷனில் உட்காரும்போது சில கதைகள்லாம் சொல்கிறார், தலைவா நல்ல சீன்லாம் சொல்கிறீங்க, தலைவா தான் கூடு, ரெண்டு பேரும் அப்படி தான் கூடுவாங்க, பல மேடைகள்லையுமே சொல்லியிருக்காரு, தலைவா தான் அது, அதனால் நல்ல சீன் சொல்லிங்க தலைவா, ஓகே ஓகே, நல்ல ஒரு கதை ஒன்று சொன்னார், தலைவா அது நல்லா இருக்குது தெலுங்கில் போய் சொல்லிவிடுவாங்க, தலைவா எனக்கு தெலுங்கே தெரியாதுன்றாரு, தெலுங்கு மொழியெல்லாம் தேவையில்லை நீங்கள் போய் சொல்லுங்கள் அவங்க சொல்லிக்குவாங்க அப்படின்னு சொல்லி அந்த தெலுங்கு படம் போய் இவர் கதை சொல்ல இவர் போய் டைரக்ஷன் பண்ணார். இதுக்கு ஒரு 10,000 ரூபா கிடைச்ச நினைக்கிறேன் அவருக்கு. இந்த மாதிரி வரும்போது நமக்குன்னு ஒரு சீன் ஏதாச்சும் உருவம் தெளிவாக நடிக்கிறது சொல்லுங்கள் அப்படின்னு சரி ஒரு உட்காந்து ஒரு வேற ஒரு படத்தில் உட்காந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணுறாரு. ஒரு வில்லன் சீன் இவரே டெவலப் பண்ணி பெருசாக வந்துடுது அந்த வில்லன் சீன் சத்யராஜுக்கு. நாம் தான் நடிக்க போகிறோன்னு பார்க்கும்போது வேற ஆளை மாற்றிடுறாங்க, டென்ஷன் ஆகிட்டு சே அப்படின்னு படத்துக்கு போகிறார். ஒரு இங்கிலீஷ் படம் அது, அதில் அந்த நடிகை அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த ஒரு இங்கிலீஷ் நடிகை அது, அந்த படம் பார்க்க போகலான்னு போகிறாரு. ஒன்வேல போயிடுறாரு, ஒன்வேல போயிட்டு அங்கே போயிட்டு மாட்டிக்கிறாரு, 10 ரூபா தான் பாக்கெட்டில் இருக்கு, 50 ரூபா கட்டி 10 ரூபா கட்டுறியா, எவ்வளோ பாக்கெட்டில் 10 ரூபா தான் சார் இருக்குது, 10 ரூபா கட்டு இல்லாட்டி கோர்ட்டு சார் 10 ரூபா தான் சார் இருக்குது, அதெல்லாம் கிடையாது, அந்த 10 ரூபா கொடுத்துருவோம், 10 ரூபா கொடுத்து சார் சாப்பாட்டு காசு இல்லை சார், படத்துக்கு காசு வேணும் சார், கெஞ்சி அவர்கிட்ட 5 ரூபா கொடுத்துட்டு 5 ரூபா கொடுத்துட்டு போனாரான், வாங்கிட்டு போந்தாரான். அதுக்கு பிறகு தான் மறுபடியும் மணி அவன்கிட்ட பேசுகிறார் சார் இந்த மாதிரி அப்படின்னு, சரி நீங்கள் வந்து
நூறாவது நாள் தான் நினைக்கிறேன் அவருடைய முதல் படம் அது. ஆமாம், அவர் வில்லன் கேட்ட பிறகு நீங்கள் வாங்க தலைவா, நாளைக்கு வந்து கொஞ்சம் தலையெல்லாம் மாற்றிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நான் போய் மறுநாள் போயிட்டு மொட்டை அடிக்க சொல்லியிருக்காரு கடையில். என்ன சார் திருப்பதி இதா? இல்லை சார், சும்மா படத்தில் நடிக்க போகிற, அப்படியா சரி வாங்க அப்படின்னு மொட்டை அடிச்சுட்டு வந்து பார்த்தா கண்ணாடியில் பேன்னு நான் ஒரு அப்பராணியாக தெரிகிறேன். என்னது ஒரு வில்லத்தனமே வரலையே அப்படின்ட்டு யோசிச்ச ஒரு கண்ணாடி இது பண்ண ஒரு கண்ணாடி இது உடஞ்சிருச்சு. அப்புறம் போட்டு பார்த்தா ஒரு மாதிரியா இருந்துச்சு. அப்படியே போயிட்டு அவட்ட காட்டின மணியவனன் சாட்டை, ஹாலிவுட் ரேஞ்சுக்கு வந்தீங்க தலைவா வாங்க, எப்படியே குளத்திடுவோம் அப்படின்னு போயிட்டு அதை பண்ணாங்க. அந்த ஒரு வருஷத்தில் 25 படங்கள் அவர் வில்லனாக பண்ணியிருக்கிறார். அதாவது அதை பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அது ஒரு 100 அதில் வந்து ஒரு 9 குலை, அந்த 9 குலைக்கான அந்த நேரத்தில் ஒரு சூழ்நிலை அவர்கள் அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட். இந்த படம் இந்த பக்கம் ஓடிட்டுருக்கு, இவங்களுக்கு தெரியல. இவங்க வந்து அடுத்து ஏதோ ஒரு அடுத்த படத்தோட டிஸ்கஷன்னா அதில் போயிட்டு ஒரு கலைமணியுடைய படத்துக்காக ஒரு ஊரில் போயிட்டு உட்காந்து கோயிலில் இருக்கிற வீடு அங்கே போய் மீனெல்லாம் சாப்பிட்டு ஜாலியாக உட்காந்து டிஸ்கஷனில் ஓடிட்டுருக்கு. மறுநாள் பார்த்தா பேப்பரில் அது 9 குலை பண்ண இந்த இந்த படத்தை பார்த்து தான் 9 குலை பண்ணேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு பெரிய பரபரப்பு வர மணிவண்ணன் நாடு, என்ன தலைவா நம்ம பண்ண ஒன்றும் சொல்லலையே, என்ன தலைவா அப்படி வந்திருக்கு பாருங்க, பரபரப்பாக திரும்பின பக்கம்லாம் அந்த உங்கள் படம் தான் கொண்டாடப்படுது. ஓகே, அப்புறம் பார்த்தா அந்த காம்பினேஷன் வந்து இவர் உடனே இவரை உருவாக்குறார். சத்யராஜோடைய அவரே சொல்வார், சத்யராஜ் என்னுடைய மேனரிசம் என்னுடைய டயலாக் டெலிவரி எல்லாம் மணிவண்ணன் தான், அவர் தான் அவரை தன்னை இது பண்ணி சொன்னார். அதுதான் அதை வச்சு தான் உங்களுக்கு அமைதி படம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வரையும் சினிமாவில் வந்து அரசியலுக்கான ஒரு வேறு படமே கிடையாது. ஆமாம், அந்தளவுக்கு ஒரு அதாவது புரட்சி இருக்கும், கம்யூனிசம் இருக்கும், அரசியல் எல்லாமே கலந்துருக்கும், அல்வாவும் இருக்கும். ஆமாம், ஒரு அதை இந்த சீன் மறக்க முடியுமா சார், அல்வா உட்பட எல்லாமே இருக்கும். அந்தளவுக்கு அவர் யோசிப்பார், அந்தளவுக்கு ஒரு அது ஜாலியாக இருக்கணும், அது சமத்தில் இதாக இருக்கணும், நீ வந்து இதுதான் பண்ணுற அப்படி வா அப்படின்னு. அதே சமயத்தில் அவருடைய யூனிட் ரொம்ப ஜாலியாக இருக்கும், ரொம்ப சிந்திச்சு யோசிச்சுட்டு அப்படியே மணிக்கணக்க யோசிக்கலாம் கிடையாது. ஏ வாடா, ஒரு சீட் ஆட்டம் போடுமா, அவர் கிரிக்கெட் ஆடுமா அப்படி ஜாலியாக இருப்பார். புது வசந்தம் பாருங்கள், இவரும் வந்து சத்யராஜும் பாடகர், இவர் மலேசிய வாசிதான், பட்டையை கிளப்பி இருப்பாங்க ரெண்டு பேர், குங்குமூட்டு கவுண்டர் இவர், ஒரு பேயை வந்து என்னை கற்பிச்சுட்டு அந்தளவுக்கு ஒரு பயங்கர காமெடியாக இருக்கும். அதில் வந்து டவுசர் போட்ட பையனா இவர் ஒருவர் யார், நம்ம பாண்டியன், அதில் தான் இவங்க ஹீரோயினாக நம்ம ரம்யா கிருஷ்ணன். இந்த மாதிரி ஒவ்வொரு படமும் பார்த்தீங்கன்னா சத்யராஜ் ஒரு வேறு மாதிரி உருவாக்கியிருப்பார். இன்றைக்கி வரைக்கும் சத்யராஜ் அவருக்கு ஒரு நன்றியோடு தான் இருப்பார் சொல்கிறேன். அந்தளவுக்கு ஒவ்வொரு கேரக்டரும் அப்படி உருவாக்கிடுவார் சார். நீங்கள் அமைதி படைன்னு சொன்னோன்னே அந்த ஒரு விஷயம் வந்து சோசியல் மீடியாவில் பயங்கரமாக போயிட்டு இருந்துச்சு சார். இந்த படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணுறதுக்கு சென்சார்ட்டை கொடுத்து அந்த படம் ரிலீஸ் ஆகுமா இல்லையான்னு கூட தெரியாது, சென்சார்ட்டுக்கெலாம் போகவே வாய்ப்பு இல்லை அப்படிலாம் வந்து பேசிக்கிட்டு இருந்தேன். ஆமாம், உங்களுக்கு வந்து 5000 உங்களுக்கு எத்தனை வயசு, 90 வரைக்கும் இருப்பேன், 90 ஒரு சொல்லுவார்ல உங்களுக்கு, அதை அசால்ட்டாக தூக்கி போடுவார். அப்போ நாங்கள் அமைதி படையில் அங்கே அவுடோரில் இருந்தோம், நாங்கள் போயிருந்த இதில் பொள்ளாச்சி பக்கத்தில் தென்னமரம் தோப்பில் தான் நடக்கும் போது நாங்கள் இருந்தோம். அப்போ அல்வா வாசுவெல்லாம் அசிஸ்டன்ட் அதில். அப்போ வந்து அந்த ஒரு பிரச்சனை கிளம்புறா இருப்பாரு, அதாவது பிரச்சனை வந்தால் விஷயம் மறந்து போயிடும், எப்படிலாம் இவங்க அரசியல் பண்ணுறாங்கிறது கொண்டு வந்துருப்பாங்க சார். இந்த ஜாதியை பற்றி பேசுகிற விஷயமே நல்லா இருக்கும் சார். இது யாரா கண்டுபிடிச்சது அப்படின்னு கேட்கும்போது மந்திரவாதரம் கண்டுபிடிச்சாங்க, மந்திரவாதிங்க பிடிச்சிக்கிட்டாங்க அப்படி. அப்புறம் உனக்கு ஏதாச்சும் தெரியுமா, நாங்கள் சிங்கி அடிக்கணும் சோத்துக்கு, நீ அரசியல்வாதி இல்லைன்னா. அதாவது எல்லாமே அதே மாதிரி உங்களுக்கு ஏதோ மாமன் மகன் ஒரு படத்தில் வந்து கவுண்டமணி அது மேலே கலைப்பார், மாப்பிள்ள அந்த துண்டு பிடி பிடிக்கிறவன் பிளேடு போகிறவன் தான் அரசியல்வாதி அப்படின்பார் அவர். அவர் அதுக்கு மேலே லொல்லு பிடிச்சவர் கவுண்டமணி, அதனால் அவர் அப்படி பண்ணுவார். இவரும் அதே மாதிரி இது ஒரு ரெண்டுமே இந்த மூணு பேருமே இந்த கோயம்புத்தூர் குசும்ப பார்த்தீங்களா, அவ்வளோ குசும்புத்தனமான அசால்ட்டாக வரும் இந்த குசும்பான வார்த்தைங்கள்லாம். இவருடைய எல்லா படத்துலையும் இவரோட நடித்த படங்களும் பாருங்கள், ரொம்ப கேஷுவலாக ஒரு வார்த்தை ஓங்கி அறிஞ்சிருவார். ஆனால் சாதாரண 400 படங்கள் நடிச்சிருக்காரு. ஆமாம், 400 படம் அவர் வந்து நடிக்க வந்தார். நடிக்க வர ஆரம்பிக்கும் போது அது உள்ளத்தை இழுத்தாவது சூப்பர் ஹிட், எல்லாமே உள்ளத்தை ஏற்பாடு கட கட கடன் வர்றாரு. நடிக்கிறதும் உங்களுக்கு அந்த காதல் கோட்டை எந்தெந்த படம் பார்த்தீங்கன்னா அவர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதில் இவருடைய கருத்து வந்துடும். வில்லனாகவுமே ரஜினி கூட தான் முதல் படம் வில்லனாக நடித்தார். அது அதுக்கு தான் என்னன்னா அந்த கொடி பறக்கிறது படத்தில் வந்து அடுத்து வில்லன் கேரக்டர் யாருக்குன்னு ஆப்டா இருக்குது, தேடிட்டுருக்கேன்னு பாரதிராஜ் சுற்றி சொல்லிட்டே இருந்தானா, அப்படியே ஒரு மாதம் ஓடிடுச்சு. என்னங்க இல்லை வில்லன் தான் சரியான வில்லன் உங்களுக்கு தேடிட்டுருக்கேன், ஏன் உங்கள் பக்கத்திலே இருக்கார், பக்கத்திலே யார், ஏதோ மணிவண்ணன் போடுங்க ஓகே அப்படின்னு அதுக்கு பிறகு தான் அவர் மைண்டை பாரதிராஜாவுக்கு தோணுது. அதுக்கு பிறகு பாரதிராஜா அவரை வில்லனாக்கி அதை அந்த வாய்ஸ் கூட பாரதிராஜாவே பேசியிருப்பார். அது வேறு ரஜினிக்கு பண்ணவொன்னே டக்குன்னு ஓவராக அப்படியே வருது.
அதே மாதிரி தான் அவருடைய பாரதிஜா தான் அவருடைய மேரேஜ் கூட பண்ணி வச்சார். உங்கள் அதாவது அவர்கிட்ட இருக்கிற என்ன டேலண்ட்டுங்கிறது அதுக்கு பிறகு தான் வருது. அது அடிப்படையில் கொஞ்சம் வெளிப்படையாக பேசுவார். உங்களுக்கு பாலைவன ரோஜாக்கள் கலைஞருடைய இதில் பண்ணியிருப்பார். அந்த படமே வேறு மாதிரி லெவலில் இருக்கும். ஒரு மலையாள படத்தோட ரீமேக்கு இவர் கொஞ்சம் அப்படியே மாற்றிருப்பார். இவருடைய இந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிருப்பார். இந்த கம்யூனிஸ்ட தத்துவங்கள்லாம் இயல்பாக வரும். பொது உடைமை, பெரியாருடைய பெரியாரியசம் எல்லாமே போட்டு கலந்தடிப்பாங்க. கமலையே வந்து பிடி பிடி பிடிச்சிருப்பார் இவர். மணிவண்ணன் கமல் வந்து அவள் அப்படி இப்படின்னு போட்டு விஸ்வரூபம், ஆமாம் விஸ்வரூபம் அந்த சமயத்தில் போட்டு பிடி பிடின்னு பிடிச்சார். இன்றைக்கி வரைக்கும் அந்த ஆடியை ஓடிட்டு தான் இருக்கும். கமல் எப்படிப்பட்டவர் என்ன ஐயதுன்னு ஒரு ரஜினியை கொஞ்சம் ஓரளவு ஏற்றுக்குவார். ரஜினி வந்து அவர் மேலே கொஞ்சம் சாஃப்ட் கார்னர். ரஜினிக்கிட்ட வந்து ரஜினி வந்து இவர்கிட்ட உட்காரும்போது பெரியாரி சம்பந்தி பேசிகிட்டு இருப்பார். பெரியார் புக்கிற ரஜினிக்கு அது பிடிக்கும். நிறைய அவங்களுக்கு வந்து ஒரே விஷயமாக பேசாமல் வெவ்வேறு விஷயமாக பேசுகிறது இருக்கு இல்லையா. பெரியாரிசம் வேறு எந்த சமயத்தில் இந்த பிடிச்ச புத்தகம், இந்த புத்தகம் நிறைய புக்ஸ் படிப்பார். மணிவண்ணன் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான புக்ஸ் படிப்பார். இன்றைக்கி எந்த டைரக்டரும் புக்ஸ் படிக்கிற பழக்கமே கிடையாது. ஒன்லி உல்டா அந்த சீன் உருவது அவ்வளோதான். ஆனால் அன்றைக்கி அவர் அவருடைய ஆட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா படிக்கக்கூடிய ஆட்கள். என்ன பாரதி ராஜான் வந்த ஆட்களுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தர் வெரைட்டியாக இருக்கும். மணிவண்ணனுடைய குரூப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்கே செல்வமணி, உங்களுக்கு ஆர்கே செல்மணி தான் விக்ரம் வர்றாரு, விக்ரமன். பார்த்திபன் பார்த்தா இந்த பக்கம் வர்றாரு, பார்த்திபனுடைய அசிஸ்டன்னா அவங்க வர்றாரு அவர். ஆர்கே செல்மணி, ஆர்கே செல்மணி தான் ஒரு நாலஞ்சு பேர். பார்த்திபன்லேருந்து அவர் கேசரி, இவர் விக்ரமன், விக்ரமன்ட்டு கேஎஸ் ரவிக்கும், கேஎஸ் ரவிக்குமார்லேருந்து சேரன், அப்படியே ஒரு இது வரும். அது தடிக்கு விழுந்தால் பாரதிராஜாவுடைய கொள்ளு தாத்தாவாக இருப்பார் அவர். அவரோட பற்றையிலேருந்து உருவாக, அந்த பற்றையில் அந்த மாதிரி வேற யாருடைய பற்றையிலேருந்து இப்படி உருவாகலை யாருமே. பாலச்சந்திரட்டையும் அப்படி உருவாகலை. நாலஞ்சு பேர் உருவாக்கியிருக்கேன். அதான் என்னென்னா பாரதிராஜா கிட்டே இருக்கிற ஒரு இது என்னென்னா ஸ்பாட்டில் உட்காது உங்க உட்கார வச்சோம் எல்லா வேலையும் நீங்கள் தான் பார்த்தாகணும். திடீர்னு அந்த ஒரு ஆர்டிஸ்ட் வரல, போய் போயா அந்த சட்டை மாற்றிட்டு வாயா, போயா அந்த மாடை மேய்க்கிற மாதிரி போய் நில்லு போ, அவ்வளோதான். அப்படி தான் உங்களுக்கு பாக்கியராஜா மாடு மேய குளிப்பாட்டை வச்சுருப்பார் இதில், இந்த 16 வயது நிலையில். அப்படி அப்படி தான் அவரை அவர் ஹீரோ அவரை உருவாக்கினார். அந்த மாதிரி எல்லா தொழிலும் கற்றுக் கொடுத்துருவார். மற்ற ஆட்கள் அப்படி கற்றுத்தர மாட்டாங்க. இந்த தொழில் மணிவண்ணன்னா இவர், மணிரத்னம்னா அவரே தான் உட்காந்து எழுதுவார், அவர் தான் டிஸ்கஷன் பண்ணுவார். பாலச்சந்தர் அந்து அனந்து ரெண்டு பேர் தான் டிஸ்கஷன் பண்ணுவோம். இவங்க உட்கார மாட்டாங்க, இவர்கிட்ட எல்லாரும் உட்கார வச்சுருவார். இவர் மணி, இவர் பாரதிராஜா மணி. அதே மாதிரி மணிவண்ணனும் அந்த அந்த அதே பாலிசியில் அப்படி அசிஸ்டன்ஸ் உட்காந்து நீ சொல்கிற யோ வாயா வாயா சீட்டாடுயா வாயா ரிலாக்ஸ் ஆகிறியா அப்புறம் அப்புறம் யோசனை பண்ணுவா அப்புறம் பண்ணலாம் வாயா அப்படிம்பாரு. அதான் சார், அவரே வந்து ஒரு ரைட்டர். அவர் நினச்சா அவரோட கதையை அவரே எழுதலாம். ஆனால் அவரோட முக்கால்வாசி படங்களுக்கு வந்து வெளியிலந்தான் ரைட்டர்ஸ் வந்து கூப்பிட்டுருக்காரு. இரண்டு படங்களுக்கு வந்து கலைஞரே வந்து வசனம்லாம் எழுதியிருக்கிறாரு. அப்படின்ற போது ரைட்டர்ஸுக்குமே ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாரு. அந்த ரைட்டர்ஸ் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது இன்னொன்று என்னென்னா, உங்களுக்கு ஒரு பொது நீங்கள் எழுதும் போது நான் குற்றம் கண்டுபிடிக்க முடியும். என்னையா சீன் எழுதிருக்கு, என்ன எது பண்ணுங்க, உங்கள்கிட்ட ஏதாவது சொல்லலாம், மாற்றி எழுதுங்க, என்ன சார் மாற்றி அது மாற்றுங்க சார் இது மாற்றுங்க சொல்லலாம். நானே எழுதினேன்னா எல்லா சீனும் எனக்கு நல்ல சீனாக தான் இருக்கும். நான் எல்லா டைலாகும் எனக்கு நல்லா இருக்கும். இது கேஎஸ் ரவிக்குமார்னு சொல்லுவார், நான் பெரும்பாலும் அடுத்தவங்க கதை தான் வாங்குவேன். அப்போ தான் நொல்லு லொக்கல்னு சொல்ல முடியும். என் கதைன்னா எல்லாமே எனக்கு நல்ல கதை மாதிரி தெரியும், அதனால் நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு. அதனால தான் இவர் என்ன பண்ணுவாருன்னா அடுத்த கதைகள் வாங்கும்போது நிறைய கதைகள் படிக்கிறனால உங்களுக்கு வெரைட்டியான விஷயங்கள் பார்க்குறாரு. சரி இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லும்போது உங்கள்கிட்ட வெளியேந்து வாங்கும்போது உங்களுக்கு நிறைய கொண்டு வரலாம். இப்போ கலைஞருக்கும் மணிவண்ணனுக்குமான உறவு எப்படி சார்? அந்த ஏன்னா இரண்டு படங்கள் அந்த டைமில் டக்குன்னு ஒத்துக்க மாட்டார்ல கலைஞர். இவர் கண்டி ஒத்துக்கிட்டே ரெண்டு படங்கள் இல்லை இல்லை. இவருடைய அப்பா காலத்தில் அவர் டிஎம்கேவில் ஒரு டைப் இருக்குங்க, டைப் வியக அவங்க அப்பா வந்து டிஎம்கேவில் கொஞ்சம் இதாக இருந்தவர். அதனால் இவர் மேலே ஒரு சாஃப்ட் காரணம் இருக்குது. இருந்தாலும் கலைஞரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணாலும் ஏற்றுக்குவார். சரி நம்ம பையன் தானே ஐயா பண்ணிட்டோம் இல்லையா அப்படிம்பார். வெளியே அங்கே அங்கேருந்து ஒருத்தன் பண்ணால் தான் டென்ஷன் ஆவார். ஜெயலலிதா இருக்கும்போது அம்மா இருக்கும்போது யாரும் பண்ணாங்களா யோசிப்பாங்க, ஒரு வார்த்தை சொன்னால் உள்ளே போயிடும் அப்படின்னு. ஆனால் இவரை வந்து எல்லோரும் நையாண்டி பண்ணும் இது பண்ணுவாங்க, அதை ஏற்றுக்குவார். அப்படி நம்ம பசங்க வளர்ந்து வர்றாங்க ஓகே அப்படின்பா. அந்த மாதிரி இவருக்கும் அந்த மாதிரி ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரு பிரச்சனை வந்தது. அந்த அதாவது ஈழம் சம்மந்தமான பிரச்சனை அந்த டைமில் வந்தது. அதுக்கு பிறகு அப்படியே சாப்பிட்டு அப்படியே போயிடுச்சு. இருந்தாலும் ஒரு அது ஒரு ஒரு அறிவு ரீதியான ஒரு ஒரு இன ரீதியான ஒரு சும்மா ஒரு ஒரு இதுதான். எல்லோரும் சொல்லும்போது ஆமாம் இருக்கலாம் அப்படின்னு நினச்சி அவர் மேலே ஒரு கோபத்தோடு இருந்தார். கோபத்தோடு பேசினா அதுக்கு பிறகு அந்த அவரும் பெருசாக எடுத்துக்கல, இவரும் பெருசாக எடுத்தார். அது ஆனால் சத்யராஜங்கிற ஒரு நடிகனை உருவாக்கி கொடுத்துட்டு போனார்.
அது ஒரு மூலமாக நிறைய டைரக்டர்களுக்கு உருவாக்கி கொடுத்தார். இன்றைக்கி வரைக்கும் மணிவண்ணன் வாழ்ந்துட்டு தான் இருக்கார். அவருடைய படங்கள் மூலமாக, சத்யராஜ் மூலமாக, சத்யராஜ் என்ன இது பண்ணாலும் அவருடைய லுல்லு அங்கேருந்து வெளிப்பட்டுரும். அதுமே ஹிந்தி படங்கள், ஹிந்தி தெரியாதவருக்கு, ஆனால் ஹிந்திலுமே போய் மூணு படங்கள் பண்ணியிருக்கு. ஆமாம், உங்களுக்கு வந்து போயிட்டு அசிஸ்டன்ட் ஒன்று வச்சுட்டு இவருக்கு அந்த லைன் தெரியும் இல்லையா, அந்த டயலாக் இது தான், இந்த இது தான் அப்படின்னு கரெக்டாக தெரிஞ்சு இது பண்ணால் போகிறோம். அது ஆட்கள் வச்சுட்டு நீங்கள் அதை கரெக்டாக பார்த்தா போகிறோம், அவ்வளோதான். சார், உடல் மூலையில் தான் நான் கண்டே பிடிப்பேன், என் சீன் நடிக்கிறாங்களா இல்லையான்றதை வந்து நான் வார்த்தைகளாலவா பேச மாட்டேன். அவர் எப்படி நடிக்கிறன்றதுலாம் நான் தெரிஞ்சுக்கன்றதுலாம் சொல்லியிருப்பார். ஒரு சீன் சொல்ல ஆரம்பிச்சிருவார், இப்படி வர ஐயா இப்படி வரீங்க இப்படி பண்ணீங்க அப்படின்னு, அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம். ஆனால் நீங்கள் உங்கள் ஸ்டைல் வச்சுருப்பீங்களா அதில் சேர்த்துக்கோங்க அப்படின்னா சேர்த்துக்கோம். இதெல்லாம் உங்களுக்கு இவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா, இவர் கவுண்டமணி, சத்யராஜ் இவங்களாம் ஒரு சும்மா தலைவா இதுதான் தலைவா இப்படி தான் தலைவா அப்படின்னா இவங்க சொந்த சரக்கு சேர்த்துக்குவாங்க ரெண்டு பேருமே, கவுண்டமணியும் சரி சேர்ந்து. இவங்களும் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அந்த தாடிக்காரன் வரானே இவரே கிண்டல் பண்ணுவாங்க, தாடிக்காரன் லேசு பட்டவனாய் அப்படின்னு பயங்கரமாக கிண்டல் கூட காபி காபின்னு பாட்டெலாம் பாட்டு அந்த அளவுக்கு கிண்டல் பண்ணும். அது என்ன, உங்களை கிண்டல் பண்ணும்போது அந்த கேரக்டர் மேலே ஒரு இது வரும் அப்படின்னு தெரியும் அவருக்கு. அதனால் அவர் பெரிய டைரக்டர் நம்மளை கிண்டல் பண்ணுறாருன்னு அவர் எடுத்துக்கவும் இல்லை, இவங்களும் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. இவரையே வந்து அதே கவி கவி இவரும் பாடியிருப்பார், நம்ம சுந்தரராஜா ஆர் சுந்தரராஜா, வாய் வேங்கனவன் ஒரு கேரக்டர் ஒரு பேர் வச்சுருப்பார் கவுண்டமணி கவுண்டமணி அவருக்கு. இந்த வீங்கனவாய் இவருக்கு தாடிக்காரன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கு ஒரு பேர் வச்சுருவோம். பேர் வைக்கிறதெல்லாம் கவுண்டமணி இது இல்லை, அது அந்த மாதிரி தான் இவர் எதுவுமே ஃப்ரீயாக எடுத்துக்குவார். ஏன்னா தன்னை கூட இருக்கிறவங்க சீமான்லாம், நான் வந்து அங்கே இருக்கும்போது ஒரு ராசா மகன் ஷூட்டிங் நடந்தது, அவுடோரில் நடக்கும்போது சீமான் அவர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது அப்போல்லாம் ரொம்ப சாதாரணமாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அப்போது ஒரு கதை சொன்னார் சீமான் என்கிட்ட. என்கிட்ட அந்த ரெண்டு பேர் போய் மௌனருவி, இன்னொருத்தர் இந்த தந்தியில் இருந்து போய் பார்த்தோம், மூணு நாள் இருந்துட்டு வந்தோம் அந்த ஷூட்டிங்கில். அப்போது அந்த மாதிரி அந்த வந்து எல்லோரையும் சீமான் உட்பட எல்லோரும் பக்கத்துலேயே வச்சுக்குவார். அதான் சார், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அவரோட அஸ்டன்ட் டைரக்டர்ஸை வந்து அப்படி பார்த்து பாருமான் அவர்கள் அப்படின்ட்டு. அப்போ இல்லை, அப்போ தான் நீங்கள் வந்து என்ன எனக்காக யோசிப்பீங்க. நீங்கள் வந்து உங்களை தனித்தனியாக உட்கார வச்சுட்டோமா நீ யோசிக்க மாட்டீங்க. இந்த சீன் நல்லா இருக்க நாம இன்றைக்கி வேணுன்னா நல்ல சீன் யோசிப்பாங்க, இது நம்ம படத்துக்கு வச்சுக்குவோம் இதுக்கு ஏன் சொல்லணும் அப்படிமா. அன்றைக்கி அப்படி கிடையாது, பாரதிராஜாட்ட இருந்தவங்களும் சரி மணிவண்ணன்ட்டு பாக்கியராஜர் இருந்தவங்க எல்லோருமே அந்த சீனில் அந்த படத்துக்காக ஒழித்தாங்க, புது புதுசாக யோசித்தாங்க. அதனால தான் இவங்களும் நல்ல ஃப்ரீடம். அதாவது மணிவண்ணன் வந்து ரொம்ப ஃப்ரீடம், எல்லோருக்கும் என்ன தேவை எல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கலாம். நான் பெரிய ஆள் சின்ன ஆள்னா கிடையாது. ஆறு சுந்தர் இவர் உங்களுக்கு சுந்தர் சியை ரொம்ப சொல்லுவார், இன்றைக்கி வரைக்கும் சொல்லுவார். ஏன்னா அந்தளவுக்கு அவருடைய ஃப்ரீடம் கொடுத்ததுனால தான் நான் என்னால் வளர்ந்து முடிஞ்சது. நமக்கு அவர் ஃப்ரீடம் கொடுத்தே நம்மளை வளர வச்சிருவார். யோசிக்கணும் தான், நீயும் யோசியா அப்படிம்பார். அதுதான் ஒரு முடிவு. கிட்டத்தட்ட 50 படங்கள் சார், இவ்வளோ படங்கள் பண்ணியுமே மணிவண்ணன் அவர்களுக்கு வந்து கரெக்டான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்ற ஒரு வருத்தமும் அந்த டைமில் போயிட்டு இருந்துச்சு. எந்த ஒரு இதுவுமே அவார்டும் எதுவுமே தரல, எங்கேயுமே ஒரு அங்கீகாரம் கிடைக்கல. அமைதி படம் மாதிரி ஒரு படம் பண்ணிவிட்டு எந்த ஒரு ரெகனேஷனுமே இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க சார். இல்லை, அவர் வந்து அவளுக்கு இவாளுக்கெல்லாம் கொஞ்சம் எதிராக தான் இருந்தார், அந்த மாதிரி குரலில் தான் கொடுத்துட்டு இருந்தார், அந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணிட்டுருக்காரு. இருந்தாலும் சில இடங்களில் வந்து அந்த அவார்டு கொடுக்காத அளவுக்கு சில தடைகள்லாம் வந்துடும் ஏதோ ஒரு வகையில். இப்போ நீங்கள் கமலை சண்டை போகிறோன்னா கமலுடைய ஆட்கள் இவருக்கு இது பண்ணிடுவாங்களா, விருதுக்கு கொண்டு வந்துடுவாங்களா, இந்த மாதிரி அங்கங்கே சில இடங்கள் தவிர்க்க முடியாது. அதை வந்து அவர் பெருசாக எடுத்துக்கவே இல்லை. முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய குரலை நான் கொடுத்துருக்கேன், என்னுடைய விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா. அவர் படித்ததை வெளியே கொண்டாந்துடணும், சொல்லணும். சில பேர் படித்தது கூட வெளியே சொல்ல மாட்டாங்க. ஒரு அரசியலாகட்டும், அந்த ஜாதிய இது, அப்புறம் தமிழன் என்கிற உணர்வு, இதெல்லாமே உணர்வு பூர்வமாக இருக்கும். அதே சமயத்தில் எல்லோருக்கும் அந்த காட்சிப்படுத்தும் போது அவங்க மனசில் போய் பதிவார மாதிரி பண்ணியிருப்பார். சார், இப்போ கமல் அவர்களை பற்றி சொன்னீங்க. ஆமாம், அவரை பற்றின ஒரு பிம்பம் வந்து வேற மாதிரி இருந்துச்சு அந்த டைமில். இவர் ஒரு ஏத்திசம் பேசுகிறாரு, பெரியாரிசம் பேசுகிறாரு அப்படின்ட்டு மணிவண்ணன் அவர்கள் பேசும்போது அதுக்கு ஒரு தகுறுபடியாக இவர் இப்படி இல்லைன்ற விஷயங்கள் மாதிரி ஒரு கன்வே ஆச்சு. அந்த டைமில் இப்படி பேசுறதுக்கான காரணம் என்ன சார்? இல்லை, அவர் இயல்பாக அந்த மாதிரி ஆரம்பத்தில் இந்த கம்யூனிஸ்ட் தத்துவத்தோடு வர்றதுனால உங்களுக்கு அந்த பெரியார் இதெல்லாம் படிக்கிறார், பெரியாருடைய ரொம்ப ஒன்றி போகிறாரு. அப்போ வந்து நீங்கள் இயல்பாக அந்த எல்லா இடத்துலையும் அந்த விஷயத்தை வெளிப்படுத்துருவீங்க. கோபமானாலும் சரி இதானாலும் நீங்கள் வெளிப்படையாக பேசுவீங்க, வெளிப்படையாக பேசக்கூடிய தன்மை. அதை வந்து பின்னாடி வந்து இவரை புகழ்ந்துட்டு பின்னாடி போயிட்டு சொல்கிறதெல்லாம் கிடையாது. முன்னாடியே நீ இப்படிப்பட்ட ஆள் தான் யா, உன்னை இப்படிலாம் பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி விஸ்வரூபத்துக்கு சொன்னார். ஆமாம், கமலை போட்டு பிடிப்பிடின்னு பிடிச்சார். அமெரிக்கா மாதிரி நீங்கள் படம் எடுங்க,
ஆனால் அமெரிக்காவில் இருக்க அரசியலை வந்து நீங்கள் கொண்டு வந்துடாதீங்கன்றது தான் சொல்லியிருந்தார். அந்த டைமில் ஏதோ ஒரு போர் மாதிரி நடந்துட்டு இருந்தது, இவர் வந்து இந்த முஸ்லீமுக்கு அந்த இது மாதிரி பண்ணியிருந்தார். ஆமாம், அதனால் வந்து அவர் இப்படி பேசியிருக்காரு, பேசிட்டு இருந்தாங்க. ஆமாம், அது ஒரு பயங்கர சர்ச்சைக்கு. அவர் கமலை வேறொரு கமல் யார் அப்படிங்கிறது உண்மையாக சொல்லியிருப்பார். அதே சமயத்தில் ரஜினி மேலே ஒரு நல்ல ஒரு மரியாதை இருக்கும், ரஜினிக்கும் இவர் மேலே மரியாதை இருந்தது. அது உங்களுக்கு படையப்பா அவட்டுக்குள்ள படம் பார்த்தீங்கன்னா அது வெரைட்டியாக கொஞ்சம் அவரோட நல்ல ஒரு தன்மை இருக்கும். அவருடைய கதாபாத்திரங்கள் பெரும்பாலும் நடித்த கதாபாத்திரங்கள் எல்லாமே காமெடியாக கலந்த மாதிரி, காமெடி கலந்து ஒரு கருத்து சொல்லிடுவார். காமெடி தான் எல்லாமே அவங்களுக்கு உள்ள தையலித்தா பார்த்தீங்கன்னா டபுள் ரோலாக பண்ணியிருப்பார். டபுள் ரோல்லையும் ஒரு வேறு மாதிரி வெரைட்டியாக பண்ணியிருப்பார். எல்லா படத்தையும் ஒரு மணிமணன் தன்னை தனக்கான ஒரு முத்திரையை பதிச்சு போவார். அவருடைய முத்திரை தான் இப்போ வந்து சத்யராஜா இருக்குது. அவர் இப்போவுமே எந்த மேடைகள் ஏறினாமே மணிமணன் அவர்களை பற்றி பேசாமல் இறங்குறது இல்லை. இப்போ அவருடைய உருவாக்குனது அவர் தான். நான் வந்து சொன்னேன் பாருங்கள், 500 வாங்கிட்டு ஒரு படத்தில் நடிச்சிட்ருக்காரு. இவர்கிட்ட டிஸ்கஷன் பண்ணும்போது அவர் சொல்கிறாரு, வாங்கத்திலையா நாளைக்கு வாங்க டிஸ்கஷன் வாங்க இப்படி உட்காருங்க. அவர் நீங்கள் ஒரு உங்களுக்குள்ளே ஒரு சினிமாவை பேச வைக்கிறாரு, நீங்கள் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க பேசும் பேச, ஓ நமக்குள்ளே அந்த தன்மை இருக்குது, நமக்கும் கதை எழுத வரும் அப்படின்னு இவருக்குள்ளே ஏற்படுத்தாமல் அவர் கதை எழுதுறாரு. தெலுங்கில் கதை போய் சொல்கிறாரு. சத்யராஜ் வந்து ஒரு டைரக்டராகவும் உருவாக்குறாரு, அதே ஒரு காட்சிப்படி உனக்குள்ளே என்னென்ன இருக்குது கொண்டு வா எப்படி நடிக்கலாங்கிறத ஏற்படுத்துகிறார்ல, அதுதான் ஒரு தன்மை. ஆனால் வந்து கடைசியில் ஈழத்தில் அந்த போர் நடந்துட்டு இருக்கும்போது நான் இறந்துட்டேன் அப்படின்னா அந்த புலிக்கொடி போத்தி என்னை வந்து அடக்கம் பண்ணுங்கன்றதெல்லாம் மாதிரி சீமான அவர்கிட்ட சொல்லியிருப்பேன். கடைசியில் அவர் சாகும் இருந்தப்போ கூட புலிக்கொடி போத்தி தான் அடக்கம் பண்ணார். ஈழத்து மேலே தம்பி மேலே மிகப்பெரிய மரியாதை வச்சுருந்தோம். ஈழத்துலேயும் இவருக்கான ஒரு நல்ல இங்கே தம்பி அந்த இவங்களாம் நல்ல மரியாதை வச்சுருந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. ஏன்னா சில உணர்வு உள்ள நட்சத்திரங்கள் சில பேர் மேலே அவங்க ஈழத்தில் நல்ல இது இருக்குது. ஏன்னா எம்ஜிஆருடைய நினைவுனால்னா அங்கே கருப்பு கொடியை கட்டிடுவாங்க ஒவ்வொரு வீட்லேயும். ஏன்னா எம்ஜிஆர் அந்தளவுக்கு ஈழத்து மேலே தம்பி மேலே ஒரு மாதிரில மரியாதை வச்சுருந்தார். 4 கோடி ரூபாய் கிட்ட நிறைய உதவிகள் பண்ணார். அதனால் ஈழத்தில் இன்றைக்கும் வந்து ஒரு பிறந்தநாள் வந்தாலும் எம்ஜிஆர் பிறந்தநாள் கொண்டாடுவாங்க, அப்படி நினைவுனாலும் கொண்டாடுவாங்க. அந்தளவுக்கு ஒரு உணர்வாளர்கள் இவங்கள்லாம், இவங்க திருமா இவங்கள்லாம் அந்த அவரோடு பழகினதுனால நல்ல உணர்வாளர்கள் அவங்களுக்கு நல்ல ஒரு மரியாதை அங்கே இருக்குது. சரி ஓகே சார், மணிவண்ணன் அவர்கள் மறைந்திருந்தாலுமே அவரோட படங்கள் மூலயமா இன்னும் மக்கள் மனதில் இருக்கார் அப்படின்னு நான் சொல்லலாம். இப்போ இவரை பற்றி இவ்வளோ டீட்டெயிலாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார்.